வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸு யூனிட் 2 இயல் 2ல் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். 6வது கணக்கு யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீ போவ கான்கன் கொடுத்துருக்குறாங்க. வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 340 அண்ட் 412 கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து எந்த வகுத்தல் வழிமுறையில் பயன்படுத்தணும்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி செய்யணும். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை வந்து நமக்கு என்னது, அந்த ஃபார்முலா A = BQ + R, இதுதான் வந்து ஃபார்முலா, நமக்கு பேசிக்காக தெரியும். இப்போ ஏன்றது வந்து இதில் பெரிய நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஏ வந்து நமக்கு 412, ஓகேவா? பெரிய நம்பரை சிறிய நம்பரால் தான் வகுக்க முடியும், ஓகேவா? ஸோ ஏ வந்து நமக்கு பெரிய நம்பர் தான் எடுக்க முடியும். ஓகே, எடுத்தாச்சு. = பியோட வேல்யூ வந்து நம்ம 340, ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நாம் மீ போவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, லைன் பை லைனாக மீ போவை, ஓகேவா? HCF, ஓகே. இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது HCF? இப்போது 412 சைடில் எப்படி இந்த மாதிரி வகுத்துக்கோங்க, 412 340 என்ன செய்யணும் அப்படின்னா வகுக்கணும். எப்படி வகுப்பீங்க? 412 எத்தனை 340 இருக்குது? எத்தனை? ஒரே ஒரு 340 தான் இருக்குது, ஓகேங்களா? ஒரே ஒரு 340 தான் இருக்குது. ஸோ மீதி என்ன வரும் உங்களுக்கு கழிச்சா, சாரி, 272, ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து க்யூ கோஷன் வந்து நமக்கு இங்கே என்னது அப்படின்னா 1, ஓகேவா? ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குது, 72, ஓகே. இப்போது இதையும் பெருக்கும்போது 340 தான், இதையும் கூட்டும்போது உங்களுக்கு 412 கிடச்சிரும், ஓகேவா? இதுதான் இப்போது நமக்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் இந்த கிடச்சிருக்கிற அந்த வகுக்கும் எண்ணை இங்கே வந்து நாம் எழுதணும், ஓகேவா? இங்கே எழுதும்போது 340 = இந்த எண்ணை கொண்டு வகுக்கணும், இங்கே கிடச்சிருக்கிற ரிமைண்டரை கொண்டு வைக்கணும், 72, ஓகேவா? அப்போது 340 72 வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எத்தனை 72 340? நமக்கு 4 × 72 288 வரும், ஓகேவா? 288 எதில் வரும், 4, ஓகே. இந்த 340 72 எத்தனை இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும், 4 இருக்குது, ஓகே. இப்போது இதை நமக்கு கழிக்கும்போது இங்கே என்ன வருது, 52, ஓகே. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கோஷன் வந்து என்னது, 4 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு 52. நெக்ஸ்ட்டு இதை வந்து இங்கே கொண்டு வரணும், 72 = இந்த 52 இங்கே கொண்டு வந்து 52 என்ன செய்யணும், வகுக்கணும், ஓகேவா? இப்போது 72 எத்தனை 52 இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போது ஒரே ஒரு 52 தான், ஓகேவா? 52 மீதி என்ன வரும், 20, ஓகே. அப்போது இங்கே வந்து க்வெஸ்சன் வந்து 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 20. நெக்ஸ்ட் இந்த பியை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம், 52 = என்ன வரும், 20, ஓகேவா? அப்போது 52 வகுக்கும்போது என்ன வரும், 1 × 20 = 20, 2 × 20 = 40, ஓகேவா? அப்போ 52 எத்தனை 20 இருக்குது, 2 × 2 = 20 தான் இருக்குது, ஓகே. அப்போ மீதி என்ன வரும், 12, ஓகேவா? அப்போது நமக்கு இங்கே க்வெஸ்சன் வந்து என்னது, 2 ப்ளஸ் ரிமைண்டர் 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 20 இங்கே கொண்டு வரணும், 20 இங்கே கொண்டு வரும்போது 20 = 12, இந்த 12 இங்கே கொண்டு வரும்போது 12, ஓகேவா? அப்போ 20 எத்தனை 12 இருக்குதுன்னு பார்க்கணும், 20 எத்தனை 12 இருக்குது, ஒரே ஒரு 12 தான் இருக்குது, ஒரே ஒரு 12 தான் இருக்குது, மீதி 8, ஓகேவா? அப்போது ஈவு வந்து 1 ப்ளஸ் ரிமைண்டர் நமக்கு என்னது, 8, ஓகேவா? இனி மறுபடி இந்த 12 இங்கே கொண்டு வரணும், இந்த 12 இங்கே கொண்டு வரும்போது 12 = இந்த 8 இங்கே கொண்டு வரலாம். அப்போ 12 வந்து நாம் 8 வகுக்கும்போது
என்ன வரும், எத்தனை 12ல் எத்தனை 8 இருக்குது நமக்கு? 12ல் ஒரே ஒரு 8 தான் இருக்குது. ஓகே, மீதி 4. அப்போ இங்கே 1 ப்ளஸ் 4. ஓகேவா? இனி மறுபடியும் இந்த 8-ஐ எங்கே கொண்டு வரணும்? இந்த 8-ஐ இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வரும்போது 8 இஸ் ஈக்குவல் டு இங்கே கிடச்சிருக்கிற அந்த ரிமைண்டர் 4-ஆல் நம்ம வகுக்கும்போது என்ன வரும்? 8 4. எத்தனை 4 இருக்குது 8-ல்? 2. ஓகேவா? 0. ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சுதா? ரிமைண்டர் 0 கிடைக்கிறது வரை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடச்சிருச்சா? இங்கே ரிமைண்டர் 0 வந்துருச்சா? இதுவரை நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு கடைசியில் எது வகுக்கும் எண் வந்து நமக்கு கடைசியில் வரக்கூடியது நம்பர் 4. இதில் நம்பர் 4 தான் வந்து இதில் என்னது? HCF. ஓகேவா? மீ போவ இதில் நம்பர் 4 வந்து நமக்கு மீ போ வா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போது செகண்ட் பார்த்துடலாம். செகண்ட் சம் இது வந்து 8, 6, 7 and 2, 5, 5 கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து யூக்ளிடியன் வகுத்தல் முறை பயன்படுத்தி நமக்கு மீப்போவை கண்டுபிடிக்கணும். அது வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இப்போ வந்து இதில் பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 8, 6, 7 இஸ் ஈக்குவல் டு 2, 5, 5. ஓகேவா? இப்போது 8, 6, 7 வந்து 2, 5, 5 நம்ம வகுக்கணும். 8, 6, 7, 2, 5, 5. 8, 6, 7 எத்தனை 2, 5, 5 இருக்குது? 3. ஓகேவா? 3 வரும்போது 7, 6, 5 வரும். இப்போ இதை கழிக்கும்போது நமக்கு 102. ஓகே, இப்போது இதில் வந்து நமக்கு ஈவு வந்து 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 102. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் இதை வந்து இங்கே கொண்டு வரும்போது 2, 5, 5 இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 102 இங்கே கொண்டு வரணும். கொண்டு வரும்போது 2, 5, 5 எத்தனை 102 இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எத்தனை 102 இருக்குது? 2 102 இருக்குது. ஓகேவா? 2 102 எப்படி வரும் உங்களுக்கு? 204 2. ஓகே, இப்போ இதை கழிக்கும்போது உங்களுக்கு 51 வரும். ஓகேவா? இப்போது நமக்கு இந்த 2 இந்த நம்பரை இங்கே போட்டுடலாம். 6 வந்து 51 ரிமைண்டர். நெக்ஸ்ட்டு இந்த 102 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 51 இங்கே இதால் 51 இந்த 102 வகுக்கணும். இப்போது 102 51 வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2, 51, 102. இப்போது இதை கழிக்கும்போது நமக்கு 0 ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. ஸோ நமக்கு குவஷன் வந்து 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 0 வர்றது வரை நம்ம பண்ணணும். இப்போ நமக்கு இதில் HCF வந்து என்னது? 51. ஸோ இதில் வந்து நமக்கு மீ போ வா வந்து என்னது? 51. ஓகேவா? உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.